Hello friends, welcome to Nitish family. இனி பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது எக்சர்சைஸ் குறிய ஆக்சஸரீஸ். ஆக்சஸரீஸ் அப்படினே டம்பல்ஸ் அதெல்லாம் கிடையாதுங்க. லேடிஸ் நம்ம எக்சர்சைஸ் பண்ணும்போது நம்மளோட இன்னர் வேர் டிரஸ் வந்து என்ன அப்படினா பார்க்க போறோம். நிறைய எந்த மாதிரி டிரஸ் போடணும்கா? அப்புறம் பேக் பெயின் ரொம்ப வருது, செஸ்ட் பெயின் வருது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம எந்த விதமான டிரஸ் மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெளிய வாக்கிங் போனா பொதுவா வந்து செப்பல் போட்டு போவோம். அந்த மாதிரி செப்பல் போடாம நீங்க லாங்கா ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் ஃபினிஷ் பண்றீங்க அப்படின்றவங்க ஒரு 1 ஹவருக்கு மேல வாக்கிங் போறவங்க கண்டிப்பா ஷூ வேர் பண்ணிக்கோங்க. ஷூ வேர் பண்ணும்போது கண்டிப்பா சாக்ஸ் வேர் பண்ணணும். நான் வந்து இது நீ ஆங்கிள் சாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி எக்சர்சைஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து சாக்ஸ் போட்டுருப்போம். நான் மேக்ஸிமம் ஏன்க்கா சாக்ஸ் போடுறீங்க, மேட்ல தானே பண்றோம், அப்புறம் ஏன் சாக்ஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. மேட்ல பண்ணும்போது நம்மளோட காலோட நகங்கள் வந்து மேட்ல கிழிச்சிருது. மேட்டை சீக்கிரம் மேட் வந்து டேமேஜ் ஆயிடுது. அதனால எப்பவுமே சாக்ஸ் போட்டு தான் மேட்ல பண்ணும்போது பண்ணுவேன். அதுதான் மெயினான ரீசன், வேற எந்த ரீசனும் இல்லைங்க. மெயினா சாக்ஸ் வந்து ஏன் பண்ணணும்னா, நீங்க லாங்கா வாக்கிங் போறீங்க, ஜாக்கிங் போறீங்க அப்படின்னா ஷூ வேர் பண்ணாலே சாக்ஸ் போட்டுட்டு ஷூ வேர் பண்ணுங்க. பாதை வலி வராது, பாதை வெடிப்பு அதிகமா வராது, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. நடக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். ரெண்டாவது, நேத்து ஃபேஸ் மாஸ்க் வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோல நான் தலையில மாட்டியிருந்தேன். இது என்னன்னு வந்து வீடியோல சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க. இது ஒரு பேண்ட் மாதிரி தான், ஆக்சுவலா இந்த மாதிரி தான் நான் மாட்டியிருப்பேன். எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி தான் மாட்டுவேன் நான். இது எதுக்கு மெயினானா, ஹேர் வந்து முன்னாடி வர்ற வராமல் இருக்கிறதுக்காக ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி போடுறதுக்கு தான் இந்த பேண்டு. இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம இப்படி முன்னாடி வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சொட்டாக மாட்டேங்குது தலையில். அந்த சொட்டானாலும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது ஃபுல்லாக மேவும். இந்த கிளாத் வந்து உள்ளே நல்லா பாய்ச்சிருக்கனால உள்ளே அப்சர்வ் பண்ணிடுறதுனால அந்த சொட்டிங் வந்து தலையில் எங்கனுக்குள்ளே ஒழுக மாட்டேங்குது, கண்ணுக்கு வர மாட்டேங்குது. இல்லைனா எனக்கெல்லாம் செமையாக சொட்டாகும், நல்லா வேர்க்கும், நல்லா வேர்த்துச்சுன்னா மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே ஒழுகி அப்படியே கண்ணுக்கு வந்துடும். அது கண்ணில் அப்படியே படம்போது எரிய ஆரம்பிச்சிடும் கண்ணேவும். இது யூஸ் பண்ணும்போது எக்சர்சைஸ் பண்ணும்போது நான் வீட்டில் இது யூஸ் பண்ணிக்குவேன். அப்போ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப தண்ணி நீர் கோர்க்க மாட்டேங்குது, அந்த நீரை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசானில் இருந்துச்சுன்னா வெயில் காலத்தில் எக்சர்சைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து மெயினாக டிஷர்ட். டிஷர்ட் அப்படின்ற போது நான் ரெண்டு விதமாக டிஷர்ட் காமிக்கிறேன். இது வந்து நான் மதுரையில் நாச்சியாரில் எடுத்தது, 140 அந்த ரேஞ்சுக்கு எடுத்தான். இதுவும் அங்கே தான் எடுத்தான், ஆக்சுவலாக 250 எடுத்தேன். இந்த ஆரஞ்சுக்கும் இந்த பிளாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிளாக் வந்து காட்டன். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த காட்டன் கிளாத்து நல்லா கொஞ்சம் இசிவு கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேர்வையை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நம்ம ரொம்ப வேர்த்து ஒழுகுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். இந்த போடுற ட்ரெஸ் அந்த வேர்வையை அப்சர்வ் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஷர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பனியன் கிளாத் வித் காட்டன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்வை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பட் இது வந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், ஆரஞ்சு கலர். பார்க்க சூப்பராக இருக்குது, ஆனால் என்னென்னா பாலிஸ்டர். இது என்னென்னா நம்மளோட வேர்வை அப்சர்வ் பண்ணவே பண்ணாது, கூட கொஞ்சம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும் கூட நம்மளுக்கு. அதனால பாலிஸ்டர் ஓரளவுக்கு இந்த வெயிலுக்கு வந்து ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், காட்டன்னே யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக மாரத்தான் போகும்போது நம்மளுக்கு வந்து காட்டன் டிஷர்ட் ரேராக தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பாலிஸ்டர் மிக்ஸ்டு டிஷர்ட் தான் வரும். அந்த மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒன்று ஃபோர்ஸ் ப்ரா உள்ளே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து ஜிம்மிஸ் வேர் பண்ணுவீங்க. அந்த ஜிம்மிஸே இப்போ எப்படின்னா கை வச்ச பனியன் மாதிரி, ஜென்ஸுக்கு வந்து பனியன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கை வச்ச பனியன். அதே மாதிரி தான் இதுவும் உள்ளே போகிற பனியன். இது வந்து பிருத்திவி இருக்குது, பூமர் இருக்குது, ரெண்டு மூணு இதில் இருக்குது கம்பெனி. நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் இதை எடுத்தேன். ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இன்னொரு பனியன் டிஷர்ட் போட்டுக்கோங்க. இது டிஷர்ட் கிடையாது, இது வந்து உள்ளே போகிற பனியன், ஜிம்மிஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா, கை வச்சு இப்போ கிடைக்குது. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஷர்ட் போடுங்களா. மாரத்தான் போகும்போது நம்ம ரன் பண்ணும்போது செஸ்ட்டு வந்து ரொம்ப ஷேக் ஆகுனா ஒரு மாதிரி அசிங்கமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், சரியாக ஓட முடியாது, கூண் உளுந்துருவோம், சரியாக ஓடலாம் அந்த கான்சன்ட்ரேஷனே வராது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அசிங்கமாக ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வராது. கொஞ்சம் ஓடுறதுக்கும் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸாக வந்து ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபோர்ஸ் ப்ரா அப்படின்ற போது நான் வந்து மேக்ஸிமம் ஏற்கனவே என் பழைய சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருப்பேங்க, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது இது தான். ஏன் மெயினாக இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் அமேசானில் வாங்குறேன், 350 something 400 கிட்ட வரும். கீழே இருக்க இந்த பட்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அகலமாக இருக்கும். ஸோ உங்கள் செஸ்ட்டு வந்து கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. அது மாதிரி ரொம்ப
அழுத்தம் கொடுக்குமானு கேட்டால் அழுத்தமும் கொடுக்காது, நல்லா லேசாக தான் இருக்கும், நம்ம போட்டிருக்கதே தெரியாது. அதே மாதிரி இந்த பின்பக்கம் வந்து இந்த ரெண்டு லேயர் இருக்கும், இந்த மாதிரி ஷோல்டரில் வந்து ரெண்டு லேயர் வரும். இந்த ரெண்டு லேயர் அப்படின்றது எப்படின்னா, நம்மளோட பேக் பொசிஷனை வந்து ரொம்ப கூணுல்க விடாமல் கரெக்டாக பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நம்ம வெயிட் தூக்கும் போதோ இல்லை குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும்போது குனிஞ்சிருவோம் ரொம்ப, அப்படி இல்லாமல் இருக்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெயில் காலத்துலலாம் என்னால் வந்து 7 டீஷர்ட் போட்டுலாம் பண்ண முடியல, சீக்கிரமாக காலைல 6 மணிக்கு எந்திரிச்சா யார் எங்கள் வீட்டில் எந்திரிக்கல அப்படின்னா, இந்த இன்னர் வேர் ஃபோர்ஸ் ப்ரா மட்டும்தான் வேர் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் 3/4 ஒன்று, இந்த ரெண்டும் தான், இந்த ரெண்டும் போட்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிடுவேன். இல்லைனா வேர்த்து விறுவிறுத்து 3 டிஷர்ட் மாறுற மாதிரி இருக்கும். இந்த ஒன்று போட்டாலே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும், டிஷர்ட் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அடுத்து இதுவும் ஃபோர்ஸ் ப்ராவோட சேர்ந்தது தான், இது வந்து பூமரில் வாங்கினது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது பொதுவாக உங்களோட 34 அப்படின்னா ABCDன்னு கப்போட சைஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஏ வேர் பண்ணீங்க அப்படின்னா சிடி அந்த மாதிரி வாங்கிக்கோங்க பொதுவாகவே, ஏன்னா கொஞ்சம் சைஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும் உங்கள் செஸ்ட்டில், அப்போனா தான் வந்து அந்த ஷேக்கிங் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஷேக்கிங் ஆனாலும் நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வர ஆரம்பிக்கும். ஜம்பிங் ஜாக் பண்ணும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஷேக்கிங் ஆகுதுக்கா, அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் நம்ம, அப்போனா தான் அந்த துணியெலாம் கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஷேக்கிங் ஆகாது, ஓரளவுக்கு நார்மலான ஷேக்கிங் இருக்கும். கீழே இருக்க அந்த பட்டை வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க, ரொம்ப லேசாகவும் இருக்கணும், கொஞ்சம் அகலமாகவும் இருக்கணும். அதே மாதிரி இந்த டேப் சொல்லுவாங்க இல்லையா, இதுவுமே எப்படி இருக்கணும்னா, நார்மலாக உமன் வந்து நீங்கள் போடுற இன்னர் வேர் ப்ரா வந்து எப்படி இருக்கும்னா, இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒல்லியாக போடுவீங்க இந்த மாதிரி சைஸுக்கு. இந்த மாதிரி ஒல்லியாக போடும்போது இந்த இடம் வந்து அழுத்தம் கொடுத்துரும். அடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஷேக்கிங் ஆகும்போது என்னென்னா ரொம்ப முன்னே வந்து லூஸாக இறங்கிடும். அதனால் இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறது வேர் பண்ணவே வேர் பண்ணாதீங்க. நான் பொதுவாக வேர் பண்ணுறது இந்த மாதிரி டேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சுக்கு இருக்கணும், உங்களோட இந்த ஷோல்டரில் போகிற டேப் வந்து 1 இன்ச்சுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அழுத்தம் ரொம்ப கொடுக்காது, நல்லா இருக்கும், உங்களுக்கு இந்த இடமும் அழுத்தி கருப்பாகாது. பொதுவாக நீங்கள் வந்து எனக்கு இத்தனைலாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க, பொதுவாக ப்ராவே நான் வாங்கி ஒன்றே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா இன்ச்சு பார்த்தீங்கன்னா இதுவே 1 இன்ச்சுக்கு இருக்கும். இந்த கையில் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொதல் கோடுன்றது 1 இன்ச்சு இது வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு இருக்குது, இந்த அகலம் 1 இன்ச்சுக்கு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி ஊக்கு மாற்ற இடமும் 3 இது, இந்த அகலமாக இருந்துச்சு அப்படின்னா செஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களுக்கு டக்குன்னு கூழ் விழுந்துடும், அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்னர் வேர் வாங்கிக்கோங்க. கீழே இருக்க இந்த பட்டையும் நல்லா அகலமாக இருக்கணும், அப்படின்ற போது உங்களுக்கு வந்து ரொம்ப கீழே இறங்காது. உள்ளே கொடுத்துருக்க துணியும் இது டபுள் கிளாத்தாக இருக்கும், இந்த சைடு கிளாத் பாருங்கள், சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சைடில் இந்த மாதிரி இந்த இடம்லாம் பிதுங்கின மாதிரி வரும், அந்த மாதிரி இல்லாதபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு சைஸ் அப்படின்னா 36 அப்படின்னா ABCDன்னு இருக்கும். ஸோ ஏ வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற போது நீங்கள் BCDல எடுத்துக்கலாம். ஸோ உங்களது எப்பயுமே கிளாத் போடுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு செஸ்ட்டு பெயின் வராது, அதனால நாளைக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் வராது. ஸோ முக்கியமாக நம்ம போடுற லேடிஸ் ஒவ்வொருத்தரும் இன்னர் ஒரு குழந்தைங்க, அதாவது ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாலே அவளுக்கு செஸ்ட்டு கொஞ்சம் அசிங்கமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிற அம்மாக்கள் எல்லாருமேவும் நீங்கள் வாங்குகிற ப்ரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து கொஞ்சம் நல்லா வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து கப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் விஐபியில் தான் வாங்கினேன், கிளாத்தும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி சுடிதார் போடும்போதும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா உள்ளே அசிங்கமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த லைனிங்லாம் வந்து. ஸோ இந்த நடுவில் இந்த லைன் இந்த மாதிரி வர்ற ப்ரால என்ன ஆகும்னா அசிங்கமாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து சுடிதார்லாம் போட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரா போட்டிங்கன்னா இந்த லைன் இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த தெரியாது சுடிதார் போட்டாலும் அது வந்து. அடுத்து மெயினாக ஃபோர்ஸு ஷார்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நான் 3 வச்சுருக்கேன், இது ஒன்று, இது வந்து நான் அமேசானில் வாங்கினது, இது வந்து நான் போரூர் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இது கிளாத் எப்படி இருக்குது அப்படின்னா இசிவு கொடுக்குது, பட் ஆனால் பாலிஸ்டர் மாதிரி இருக்குது கொஞ்சம், ரொம்ப கிளாத் நல்லாயிருக்கான்னு கேட்டால் இல்லை, நரநரன் இருக்குது ஒரு மாதிரியா, பட் இது ரெண்டும் சூப்பராக இருக்கும், இதுவும் சரி இதுவும் சரி. லெக்கின்ஸும் இது ஒன்று போல தானே இருக்கும் அப்படின்னு கேட்டால் லெக்கின்ஸ் வேறு, ஷார்ட்ஸ் வந்து வேறு, இந்த எக்ஸசைஸ் ஃபேண்ட் அப்படின்றது வேறு. இந்த இடுப்பு பகுதி ஹிப்பு பகுதி பார்த்தீங்க வெஸ்ட் அப்படின்னா நல்லா பட்டையாக இருக்கும், இந்த பட்டையாக இருக்கும், நல்லா இசிவு நல்லா கொடுக்கும், நல்ல பனியன் கிளாத் அப்படின்றது. லெக்கின்ஸை விட இது வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரிஞ்சு வரும். உங்களோட லெக் ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது கால்கள் அங்கங்கே அகட்டும் போது செய்யும்போது நல்லா இசிவு கொடுக்கும், நம்ம வாக்குக்கு அது வரும் அப்போம்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், போடுறதுக்கு செய்கிறதுக்கு ரன்னிங்க்கு செம்மையாக இருக்கும்.
இது வந்து ஃபுல் ஃபேண்ட்டு. இது நான் மேக்ஸில் வாங்கினேன், 3x4. ஸோ இதுவும் 350 தான் வாங்கினேன். பட் ஆனால் இது என்ன அப்படின்னா, இந்த ஹிப் சைஸில் இருக்கிறது வந்து பயங்கர திக்காக இருக்குது, அது பயங்கர டைட்டாக இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, அழுத்தி அழுத்தி புண்ணாயிருது அந்த ஹிப் சைஸில். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வாங்குறவங்க, எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபேண்ட்டே வாங்குங்க. போட்டிருக்கதும் தெரியாது, நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் ஒரு ஷேப்பு கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இதோட லிங்க்கும் நான் அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு வந்து நான் வெளியே போய் வாங்க சங்கூசப்பட்டுட்டு அமேசானில் தான் பார்த்து வாங்குவேன். நான் வாங்கின எல்லாமே அமேசானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த ஃபேண்ட்டு இந்த டிஷர்ட்லாம் போட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சுடிதார் போட்டுக்கலாம் இல்லைனா பட்டியாலாக போட்டுக்கலாம். என்ன சுடிதார் பட்டியாலனா, மேலே குனியும்போது தெரியுதுன்பாங்க, நிமிரும்போது தெரியுதுன்பாங்க. இதுனா நம்ம க்ளோஸாக போட்டுட்டோம் நெக்கு அப்படின்ற போது தெரியாது, அசிங்கமாக இருக்காது, அது ஒரு பிரச்சனை வராது. ஸோ மெயினாக அதுதான். இதெல்லாம் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குக்கா நைட்டிலேருந்து இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு அப்படின்பீங்க. வேறு வழி இல்லை, சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா நம்மளோட லட்சியத்தை டார்கெட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டைம் அப்படி தான் இருக்கும், அப்புறம் நீங்கள் பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே ஆசையாக இருக்கும். கொஞ்சம் மாறிடுச்சு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது போடணும்னு ஆசையாக இருக்கும். போடும்போது போட்டிருக்கதே தெரியாது இந்த ட்ராக் ஃபேண்ட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணவும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பண்ண பண்ண. எக்ஸசைஸ் பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சரி, அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் ஆக்சசைஸ் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன், இல்லை கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.